மாணவரணருக்கும் வணக்கம் ஆக்சுவலாக உங்கள்கிட்ட ஒரு பத்து கேள்வி கேட்க போகிறேன் ஒரு வித்தியாசமான கேள்வி செவன்த்து புக்கு தான் ஆனால் அந்த செவன்த்து புக்காக இருந்தாலும் சூப்பராக இருந்துச்சு ஒரு வித்தியாசமான கேள்வி ஒரு பத்து கேள்வி கேட்க போகிறேன் முடிஞ்சால் அந்த பத்து கேள்விக்கு ஆன்சர் பண்ணுங்கள் ஸோ பார்க்கும்போது கேள்வி இப்போ ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி அந்த புக் பேக் ஆன்சர் இருக்குது பார்த்திங்களா அது ஸ்மால் ஒரு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு கொஸ்டின் கேட்குறேன் அப்படின்னா உங்களுக்கு அது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வந்தது வந்துவிட்டோம் வீடியோவில் அந்த புக் பேக் மட்டும் ஒரு சின்ன டிஸ்கஸ் பண்ணிக்கிறேன் இந்த பாடத்தை படித்தவங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரைட்டாங்க ரைட் இது பேஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பேஸ் பண்ணி தான் வந்தேன் ஏன்னா உங்களுக்கு இன்றைக்கி டெஸ்ட் எழுதுனீங்க இருந்தாலும் இந்த விஷயத்தில் நீங்கள் கவுனிச்சிங்களா அப்படிங்கிறதையும் ப்ளஸ் யூடியூப்பில் ஃபாலோ பண்ணுற எல்லாருக்கும் இந்த விஷயத்துலாம் கவுனிச்சிங்களா அப்படிங்கிறக்காக தான் ஒரு புக் பேக் எவ்வளோ இம்பார்ட்டன்ங்கிறதோ இந்த வீடியோவில் நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கிறீங்க ரைட்டாங்க சரி ஓகே ஃபஸ்ட் எடுத்துன்னு பார்த்துருவோம் இந்தியாவில் பாரசீக கட்டடக்கலையை யார் அறிமுகப்படுத்தினா யார் அறிமுகப்படுத்திருப்பா ஹுமாயுனா அறிமுகம் அப்படின்னாலே யார் படுத்திருக்க முடியும் பாபர் தானே ஃபஸ்ட்டு அவர் தானே வந்தார் ஏ அவர் தான் கட்டடக்கலையை கட்டினாரா ஏ கட்டினார்ல அவரும் கட்டியிருக்காரு வட்டவட்டமாக கட்டியிருக்காரு அப்போ பாபர் தான் அறிமுகப்படுத்தினார் ரைட்டாங்க சரி அடுத்து அக்பர் ராணா பிரதாப்பை எந்த பொருள் தோற்கடித்தார் விஷயம் பாருங்கள் பாபர்னு வந்தால் தான் பாணிபட் போர்னு சொல்லலாம் ரைட்டா சௌசா போர் கண்ணோசி போர்னு வந்தால் செர்சாவுக்கு ஹுமாயனுக்கும் நடந்தது அப்போ இதில் என்ன ஹால்டி காட்டுன்னு ஒன்று இருக்குது அப்போ இது இருக்கணும் ரெண்டாவது முடிஞ்சால் ஹால் டிக்கெட்டு தான் ஆன்சர் கரெக்டுங்க அப்படி தான் யோசிக்கணும் செர்ஷா டெல்லியில் யாருடைய அரண்மனையை அளித்தார் செர்சாக்கு யாருக்கு சண்டை வந்துச்சு ஹுமாயினுக்கு அப்போ ஹுமாயுனு கல்லறே தான் ஹுமாயினுடைய பில்டிங் தான் அழிச்சிருப்பார் மன்சப்தாரி முறை அக்பர் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச கொஸ்டின் ரிப்பீட்டட் அக்பர் வருவாய்த்துறை அமைச்சர் யார் சூப்பர் கொஸ்டின்ங்க அடே அப்பா பீர்பால் யார் தெரியுமா ஒரு வாத்தியார் அது தெரிஞ்சிருந்தால் தான் ஆன்சர் அடிக்க முடியும் பீர்பால் யார் ஒரு வாத்தியார் ஆசிரியர் ராஜா பகவன்தாஸ் யார் அவங்களெலாம் அந்த அஷ்டதிகஜங்கள் இருக்காங்கல்ல ஒரு எட்டு அறிஞர்கள் இருக்காங்கள்ல அதில் ஒருத்தர் அப்போ ராஜா தோடர்மால் யார் அவர் தான் அமைச்சர் தோடா நான் தான்ண்ட அமைச்சர் அதுதான் அமைச்சர் ராஜா மான்சிங் ஆளுநர் ராஜா மான்சிங் காபுலு கூட அனுப்பிச்சி விடுவார் அக்பர் ஏன்னா அக்பர் எல்லா மதத்தையும் எல்லா மதத்துக்காரங்களையும் ஒன்றை தாங்க நினப்பார் எல்லாம் கல்யாணம்லாம் பண்ணிக்கிடுவோம் கலந்து கலந்து கல்யாணம் பண்ணிக்கிருவோம் எல்லா மதம் ஒன்று தான் ஜிஷியாவிலாம் ஒன்று வேணாம் பட்டை கலப்பு அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பார் அப்போ அவர் தான் காபுலுக்கு அனுப்பிச்சி விடுவார் ஏன்னா காபூலுடைய தலை பாபருடைய தலைநகர் தானே காபூல் அதனால் ஆளுநராக அனுப்பிச்சி விடுவார் அவர் ஆளுநர் அமைச்சர்னா ராஜா தோடர்மால் வருவாய்த்துறை அமைச்சருங்க ராஜா தோடா நான் தான் வருவாய்த்துறை அமைச்சர் என்னவா அப்படிங்கிற மாதிரி ராணா பிரதாப்போட குதிரை பெயர் என்ன ஏன்னா அந்த குதிரை பாருங்க சூப்பராக இருக்கும் ஏன்னா ராணா பிரதாப் ஆக்சுவலாக ராணா உதயசிங்கோட மகன் தான் ராணா பிரதாப் அவர் அந்த குதிரையில் தப்பிச்சு போய் காட்டிலிருந்து அந்த குதிரையை வச்சுட்டு தான் சண்டை போடுவார் பயங்கரமாக அப்போ சேத்தக் அந்த குதிரை பேர் என்னது சேத்தக் அந்த செகதி இருக்குல்லங்க செ அந்த செகதியில் கூட பயங்கரமாக பயணிக்கணும்னு வச்சுக்காங்க இது சரியான கொஸ்டின்ங்க பதேப்பூர் சிக்ரியில் உள்ள டேஸ் அரங்கில் ஒரு அரங்கம்ங்க இபாத் கானான்னு ஒரு அரங்கம் அந்த அரங்கத்தில் தான் எல்லோரும் ஒன்று கூட்டினாங்க யார் இந்த இல்லை நம்ம அக்பர் இருக்கார்ல எல்லா மதமும் ஒன்று தானு ஒரு கூட்டத்தை கூட்டினாரு சண்டை விட்டாங்க அந்த இடம் தாங்க அந்த இபாத் கானா இது ஒரு முக்கியமான கொஸ்டின் சூப்பர் விஷயம் அது அக்பரால் மிகவும் போற்றப்பட்ட சூபித்துறவி அடித்தாங்கடா பாயிண்ட்டு சூபித்துறவி அப்படின்னா திடீர்னு நமக்கு மைண்டுக்கு வராது ஸோ சலீம் சிஷ்டி உள்ளே படிச்சுருந்தால் தான் ஆன்சர் அடிக்க முடியும் சலீம் அப்படிங்கிறது தான் சலீம் சிஷ்டி தான் சூபித்துறவி ஜப்தி அப்படிங்கிற முறையை பாருங்கள் கொஸ்டின் பாருங்கள் ஜப்திங்கிற முறையை யார் ஆட்சி காலத்தில் தக்கான மாகாணங்களுக்கு நீட்டிக்க பெற்றது நம்ம பாபரா பாபர் கண்டிப்பாக யோசிக்க மாட்டோம் ஹுமாயின் கண்டிப்பாக போட மாட்டான் அக்பர் கண்டிப்பாக நூறு சவீதம் ஏன்னா நீட்டிக்கப்பட்டது அப்போ அக்பருக்கு அப்புறம் அவுரங்கசி அக்பருக்கு அப்புறம் ஜஹாங்கீர் இருக்கார் ஜஹாங்கீருக்கு அப்புறம் யார் ஷாஜகான் இருக்கார் ஸோ ஷாஜகான் காலகாலத்தில் நீட்டிக்கப்பட்டது அவளங்கசி இப்போ ஆனால் அதெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டார் ஷாஜகான் தான் ஆன்சர் இதுக்கு ரைட்டு அடுத்தது டேஸ் வரி இல்லாத நிலங்கள் மத வல்லுநர்கள் மற்றும் இந்த கொஷின் உள்ளே போய் நீங்கள் கண்டுபிடிக்கிறது பெரிய கஷ்டம் ஓரமாக ஒரு வரியில் இருக்கும் முடிஞ்சால் கண்டுபிடிச்சி பாருங்கள் நான் ஆன்சர் சொல்லிடுறேன் எங்கன்ன இருக்கணும்னா நீங்கள் கண்டுபிடிங்கவேன் கண்டுபிடிச்சு பாருங்கள் சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதான் என்னதுன்னா சுய யூர்கள் சுய ஊர்கள் அதான் அதை என்னென்னா வரி இல்லாமல் நிலங்கள் வந்து கொடுத்தாங்க அதுக்கு பேர் என்ன சுய யூர் அதான் கரெக்டான என்னுடைய ஊர் அப்படிங்கிற மாதிரி சுய யூர்கள் ஆன்சர் தான் சுய யூர் நிறைய பேருக்கு வழங்கப்பட்டாங்க அது வந்து அடுத்தது இது பாருங்கள் கொஸ்டின் இந்த பாடத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் க்ரியேட்டிவிட்டியாக எடுத்துருப்பாங்க கொஸ்டின் பொறுத்துக்க பொறுத்துகளை பாருங்க பாபர் துர்காவதி ராணி சந்த் பீபி தீனி இலாகி ராஜா மன்சிங் இதை பார்த்தோன்னே யாருன்னு தெரியணும் பாபர் யாருக்கும் தெரியும் துர்காவதி ராணி சந்த் பீபி யாரும் தெரியும் ரெண்டு லேடிஸ் கூட சண்டை போட்டிருப்பார் ரெண்டு லேடிஸ் வந்து கூட சண்டை போட்டிருப்பாங்க அந்த ரெண்டு லேடிஸ் கூட அது ரொம்ப முக்கியமான விஷயம் யாருன்னா பாபர் சண்டை போட மாட்டார் சா பாபர் நாலு வருஷம் தாங்க அக்பர் தான் சண்டை போட்டிருப்பார் ரெண்டு லேடிஸ் கூட அந்த சந்த் பீவி இருக்காங்க பார்த்தீங்களா சந்த் பீவி அவங்க அகமது நகர் ஹன்சர் அந்த சந்த் பீவி யார் அகமது நகர் அதுதான் ஆன்சர் பாபரை பொறுத்தளவுக்கு ஒரே ஒரு விஷயம் என்னென்னா சந்தேரி போரில் கலந்துக்கிட்டார்ல அதனால் சந்தேரி அதுக்கப்புறம் துர்காவதி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மத்திய மாகாணம் ஏன்னா அந்த வங்காணம் இருக்குது பார்த்தீங்களா ஆக்சுவலாக சாரி மாலவம் மத்திய இந்தியா அந்த அந்த மெயினான ஏரியா அந்த ஏரியாவில் தான் ராணி துர்காவதி வந்து அந்த ஏரியாவில் இருப்பாங்க அதனால் தான் அந்த மத்திய மாகாணம்னு அடுத்து தீன் இலாகி அக்பர் இது எல்லாேருக்கும் தெரியும் தீன் இலாகி அக்பர் அப்படிங்கிறது அடுத்து ராஜா மான்சிங் ஏற்கனவே சொன்னதான் அந்த அஷ்டதிகஜங்கள் இருக்காங்கள்ல அந்த முக்கியமான உறுப்பினர்களில் ராஜா மான்சிங்கும் ஒருத்தர் முக்கியமானவர் ரைட்டு அரண்மனையை பாதுகாத்துக்கிறவர் அந்த அஷ்டதிகஜங்கள் மான்சிங்னா அரண்மனையை பாதுகாத்துக்கிறவர் அடுத்து சரியாக தவறா சூப்பர் கொஸ்டின் பாபர் மத்திய ஆசியாவில் ஒரு சிறிய அரசரான பர்கானாவை பரம்பரை சொத்தாக பெற்றார் கரெக்டாங்க பாபர் தான் ஃபஸ்ட் எடுத்துன்னா அவர் என்ன அந்த பர்கானாங்கிறது அவருடைய பரம்பரை சொத்து காபுலுங்கிறது தலைநகரம் ரைட் அவங்களுக்கு அது ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்து ஹிமாயுன் டெல்லியை கைப்பற்றினார் வாய்ப்பே கிடையாது அறுபத்தஞ்சுங்கிறது வாய்ப்பே இல்லை ட்ரிபிள் ஃபைவ் தான் ஏன்னா ஐம்பத்தாறுலேயே ஹிமாயூன் செத்து போயிருவார் அடுத்த வருஷமே லைப்ரரியில் தடுக்கி விட்டு செத்து போயிடுவார் அதனோடய வாய்ப்பே இல்லை ஆனால் ஐம்பத்தி ஐம்பத்தாறு தான் ஐம்பத்தஞ்சு ட்ரிபிள் ஃபைவ்ல தான் டெல்லியை படிப்பார் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தஞ்சில் ரைட்டா அது கூட ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க அவுரங்கசீப் ராஜபுதன பெண்ணை திருமணம் செய்தார் வாய்ப்பே இல்லை அவுரங்கசீப் பயங்கரமான கொள்கையை ஃபாலோ பண்ணார் குரான் தான் படிப்பேன்னு அவர் அக்பர் தான் கல்யாணம் பண்ணிகிட்டே தெரிஞ்சார் ரைட்டாங்க வாய்ப்பே இல்லை தப்பு தான் அது ஆன்சர் தப்பு தன் மகன் குஸ்ருவுக்கு உதவினார் என்பது இருக்காங்க ஆமாம் இது வந்து ஜஹாங்கீர் கர்த்தா அது ஆன்சர் ஜஹாங்கீர் தான் சீக்கிய மதத்தோட சண்டை போடுவார் எதுனாலன்னா இவங்க தன் மகனை சும்மா இல்லாமல் கெடுத்து விடுறாரு குருஜ அந்த அர்ஜுன் குரு அந்த அர்ஜுன் சிங்க இருக்கார்ல அவர் இது பண்ணுறாருன்னு சொல்லி தூக்கில் போடுவாங்க இது கர்த்தான் அவுரங்கசீப் காலக்கட்டத்தில் முகலாய கட்டடக்கலை சிறப்பு பெற்றது கிடையவே கிடையாது அக்பர் இவர் ஷாஜகான் காலகட்டத்தில் தான் கட்டடக்கலை ரொம்ப சிறப்பு பெற்றது அவுரங்கசீப்லாம் கட்டடக்கலையை வெறுத்தார் எப்போ வேணவே வேணான்னு கூட்டுருக்கிற கொஸ்டின் டைம் யாரும் வேஸ்ட் பண்ணுறேன்னு தெரில ஏழு நிமிஷம் ஆயிருக்கு இந்த மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக உங்களுக்கு இது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா கீழே சொல்லுங்கள் கமெண்ட்லேயோ இல்லை ஏதோ ஒன்று சொல்லுங்கள் கமெண்ட்டில் இந்த மாதிரி கேட்டிங்கன்னா நான் ஒரு பாடத்துக்கு வேணால் உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த மாதிரி ஒரு டிஸ்கஸ் பண்ணி வேணால் கொடுப்போம் பண்ணுவோம் டிஸ்கஸ் பண்ணி தான் பார்ப்போம் அது ஒரு நாலேஜ் கிடைக்கும்ல இப்போ பாருங்கள் ஒரு டிஸ்கஸிங்கை பார்ப்போம் ரைட் கீழே பாருங்கள் அக்பர் தங்களது முதல் வணிக மையத்தை சூரத்தில் துவங்கினார் இது கரெக்டு ஓகே ஆங்கிலேயர் சாரி ஆங்கிலேயர் வந்து சூரத்தில் தான் ஃபர்ஸ்ட்டு வந்து இது பண்ணாங்க ஜாஹங்கியர் தான் அனுமதி வழங்கினார் அப்போ ரெண்டுமே சரிதான் அடுத்து அவுரங்கசீப் மற்ற மதங்களை வெறுத்ததுனால ஆமாம் மற்ற மதங்களை வெறுத்தார் அவருக்கு அவப்பையர் வந்துச்சு அவுரங்கசீப் இந்துக்கள் மீது ஜிஷியா வரியை விதிச்சார் ரைட்டாக அப்போ இது இதுவும் கரெக்டாக ரெண்டு கூற்றுகளும் சரி தான் அடுத்து கீழே போவோம் கம்ரான் ஆப்கான் கம்ரான்கிறவர் தான் ஆப்கானியரின் மகனாவார் கிடையவே கிடையாது ஹசன் சூரி பீகார் உள்ள சசாரத்தின் ஆட்சியாளர் ஆவார் கிடையவே கிடையாது சூரி யாருனால் சர்சாவோட செர்சா செர்சாவோட அப்பா அப்போ தான் ஆப்கானியரின் மகன் மகனாவார் சூரி அப்படின்னு சொல்லி வரும் சாரி அப்பாங்கிறேன் தாங்க வரும் கம்ரான் பக்கத்தில் செர்சா வருங்க ரைட்டா கசன்சூரி வந்துவிட்டாலே தாங்க ரைட்டா ரெண்டா இதனால் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு தப்புங்க சரியான வாக்கத்தையே தேர்ந்தெடுத்துக்கன்னா இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு தப்புங்க ஆக்சுவலாக ரைட்டா இதில் ஆன்சர் வந்து ஃபஸ்ட் பாயிண்ட் தப்பு பி தான் ஆன்சர் வரும் அடுத்து அக்பர் இந்துக்கள் மீது ஜெஸ்யா மற்றும் யாத்திரை வரி ரத்து செய்தார் கரெக்டுங்க இது கரெக்டு செகண்ட் பாயிண்ட்டு கரெக்ட் அவருங்க சிஃப் தமது மூன்று சகோதரர்களை கொன்று விட்டு ஆமாம் கொண்டுட்டார் மூணு பேரையும் கொண்டுட்டு தான் ஆட்சியில் உட்காந்தார் கடைசி பையன் அதுவும் தான் அடுத்து இளவரசர் அக்பர் சிவாஜி மகனான சாம்பாஜியோடு ஆமாங்க ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தொம்பது இந்த இடத்துல இல்லை எழுதி வச்சுக்காங்க ஒன் சிக்ஸ் எயிட் நைன் ஒன் சிக்ஸ் எயிட் நைன் அந்த இடத்துல ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க என்ன ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்கன்னா எட்டு ஒன்பது அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் யார் அக்பர் தான் அக்பர் தான் ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாரு அதன் அடிப்படையில் தான் சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் சிவாஜியோட மகனும் சாம்பாஜியே வந்து சந்திக்கிறதுக்கு ஒரு ஒப்பந்தம் பண்ணி அதன் அடிப்படையில் தான் இவங்கெல்லாம் போய் ஒப்பந்தம் படி சந்திக்க போவாங்க அது ஒரு விஷயம் நடந்துச்சு அப்போ ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தொம்போது அப்போ இதில் படி ஆன்சர் படி பார்த்திங்கன்னா ஸோ ரெண்டு மூணு நாலு தான் சரி அதனால் பி தான் ஆப்ஷன் ரெண்டு மூணு நாள் சரிங்கிறனால இந்த கொஸ்டின் அப்படி கேட்பாங்க புக் பேக்கில் அடுத்து கால வரிசைப்படி போர்களை வரிசைப்படுத்துக ஆமாம் இது அழகாக கண்டுபிடிச்சிடலாம் ஃபஸ்ட்டு நடந்த போரே போர் தான் ஏன்னா இருபத்தி ஏழு அந்த இடத்துல எழுதிக்காங்க அடுத்து சந்தேரிப்பூர் நடந்துச்சு இருபத்தி எட்டு சந்தைக்கு போகிறோம் இருபத்தெட்டு அதுக்கப்புறம் இது சௌசா போருங்கிறது யாருக்கா இருக்குது செர்சாவுக்கும் ஹுமாயுனுக்கும் நடந்த சண்டை அப்போ முப்பத்தொம்போது சவுசா போர் போர் நாற்பது இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஒன்று நாலு ரெண்டு மூணு இதுதான் ஆன்சர் வருஷப்படுத்துக்கணும் அடுத்தது நிர்வாக பிரிவு இறங்கு வரிசை இறங்கு வரிசைன்னா என்னது ஒன் டூ த்ரீ சொல்லுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர்னு சொன்னால் ஏறு வரிசை ஃபைவ் ஃபோர் த்ரீ டூன்னா இறங்கு வரிசை அப்படிங்கிறப்ப அப்போ பெரிய பதவியிலேருந்தான் கீழே வரணும் அப்போ இறங்கு வரிசை படி இது ஒண்ணு சுபாதான் ஃபர்ஸ்ட்டு செகண்டு சர்கார் மூணாவது பர்கானா முடிஞ்சு சுபா சர்கார் பர்கானா கருத்தானா ஓகே வாங்க தான் ஃபஸ்ட்டு சர்காங்கிறது அந்த மாகாணங்கள்ங்க மாகாணம் பர்னாக்கல்ங்கிறது அந்த நகரங்கள் அந்த சில கிராமங்களையும் கூட உள்ளடக்கும் பர்கானா தான் லாஸ்ட்டில் ரைட்டாங்க ரைட் சூப்பர் தந்தை மகன் சூப்பர் கொஸ்டினு எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இது பண்ணியிருக்காங்க உங்களுக்கு ஒரு பத்து கொஸ்டின் கேட்குறேன்னு சொல்லியிருந்தேன் ஆனால் இதை எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிகிட்ருக்கேன் கேட்குறேன் கடைசியில் பார்ப்போம் அக்பர் அப்படிங்கிறது யாருன்னா அக்பருடைய அக்பருடைய பையன் யார் ஜஹாங்கீரு அக்பருடைய பையன் ஜஹாங்கீர் தௌலத்கான் உடையோட பையன் யார் கான் அந்த ஃபஸ்ட்டு இருக்காருவாங்க தில்வார்கான் அவர் தான் தௌலத்கானுடைய பையன் அவர் தான் போய் கூட்டு வந்துருப்பார் தில்வார்கானு தௌலத்கானுடைய போய் அவன் பையன் கூட்டு ஹசன் சூரியோட ஹசன் சாரி அப்பா ஹசன்சூரி ஹசன் சூரியோட பையன் யார் சிர்சா கரெக்டான பாபரோட பையன் யார் ஹுமாயுன்னு உதயசிங் யார் பிரதாப்பு ராணா பிரதாப்பு அவர் ராணா பிரதாப்போட குதிரை தான் சேத்தக்கு எப்படி எப்படி கேட்டாலும் அடிக்கலாம் ரைட்டாங்க சரி நான் ஒரு பத்து கொஸ்டின் கேட்குறேன்னு சொன்னேன் அந்த பத்து கொஸ்டின் கேட்குறேன் நீங்கள் முடிஞ்சால் ஆன்சர் பண்ணுற மாதிரி ஒரு முடிஞ்சா ட்ரை பண்ணுங்கள் இவருக்கு அவுரங்கசீப்புக்கு எத்தனை வயசில் இறந்தார் நான் கேட்குற பத்து கொஸ்டின் பார்த்துக்காங்க அவுரங்கசீப்பு எத்தனை வயசில் இறந்தார் அவுரங்கசீப் எத்தனை வயசில் இறந்தார் அப்படிங்கிற கொஸ்டின் முடிஞ்சா கீழே ஆன்சர் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொத்தவால்னால் யார் கொத்தவால்னால் என்ன கொத்தவால் அப்படிங்கிறது என்ன நீங்கள் சொன்னா சூப்பராக சொல்லிடலாம் ஆப்ஷன் வேணால் சொல்கிறேன் நகர அதிகாரிகளாக கிராம அதிகாரிகளா கொத்தவால் அப்படிங்கிறது அவுரங்கசீப்புக்கு எத்தனை வயசில் அவர் இறந்தார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ரைட்டாங்க ரைட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ரைட்டா உலகத்தின் அரசர்னா யார் உலகத்தின் அரசர் அப்படின்னா யார் சூப்பர் ரைட்டா அந்த குதிரை பேர் என்னான்னு கேட்கலான்னு பார்த்தேன் சரி அது வேணாம் அது நீங்கள் இது பண்ணுவீங்க ரைட்டா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த வருஷம் நோய்வாய்ப்படும் நம்ம ஷாஜகானுக்கு எந்த வருஷம் நோய்வாய்ப்பட்டு கிடப்பார் எந்த வருஷம் நோய்வாய்ப்பட்டு கிடப்பார் ரைட்டா அதுக்கப்புறம் ராஜா மான்சிங்கை காபூலோட காபூலுக்கு ஒரு முறை காபூலுடைய ஆளுநராக அனுப்பி வைப்பாங்க அந்த ராஜா மான்சிங் எந்த ஊரை சேர்ந்தவர் ஊர் ஊர் ராஜா மான்சிங் அப்படிங்கிறவர் எந்த ஊரை சேர்ந்தவர் இதெல்லாம் கண்டுபிடிங்க முடிஞ்சால் கண்டுபிடிங்க ரைட்டா ரைட் நூர் ஜகானுக்கு ஒன்னொரு பேர் என்னாது நூர்ஜகானுக்கு ஜகானுக்கு பேர் இதெல்லாம் கண்டுபிடிங்க நூறு ஈஸி தான் இருந்தாலும் கண்டுபிடிங்க நூறு ஜகானுக்கு ஒன்னொரு பேர் என்னாது அதுக்கப்புறம் அக்பர் ஒரு லைப்ரரி வச்சுருந்தார் அக்பர் ஒரு லைப்ரரி வச்சுருந்தாரு அந்த லை வீடியோ ஓடிட்டான இருக்குது அக்பர் லைப்ரரி வச்சுருந்தாரு அந்த லைப்ரரியில் எத்தனை கையெழுத்து பிரதிகள் கொண்ட புத்தகம் இருந்துச்சு எத்தனாயிரம் புத்தகம் இருக்கும் ஒரு நாலாயிரமா ஐயாயிரமா ஐயா ஆறாயிரமா ஏழாயிரமா எட்டாயிரமா அப்படிங்கிற கொஸ்டின் நல்ல ஒரு கொஸ்டின் அந்த கொஸ்டின் ரைட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தினா எப்போ வந்து ஹுமாயின் வந்து இறந்து போயிட்டார் எந்த வருஷம் இறந்து போனார் அதுக்கப்புறம் சூப்பர் கொஸ்டின் கேட்குறேன் பாபருடைய பர்து டே டேட் என்னது பிறந்த மாதம் பிறந்த டேட்டு அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது இந்த லவ் பண்ணுறவங்களுக்குலாம் பிடிச்சது பட் இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள் பாபர் வந்து பிறந்த டேட்டு மாதம் என்னது அதுக்கப்புறம் என்னென்னா காபூலை கைப்பற்றி பாபர் வந்து முதற் படையெடுப்பை மேற்கொண்டார் இந்தியா மீது அது ஆயிரத்தி ஐநூற்றி அஞ்சா ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தாறா அல்லது ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நாலா இந்த கொஸ்டின் சூப்பர் கொஸ்டினுங்க இந்தியா மீது முதல் படையெடுப்பை தொடங்கினார் காபூலை கைப்பற்றிய பின்னடனா அஞ்சா இருபத்தி நாலா இருபத்தாறு ஆயிரத்தி ஐநூற்றி நீங்கள் இருபத்தாறு தான் சொல்லுவீங்க இருந்தாலும் ட்ரை பண்ணுங்க அவ்வளோதாங்க என்னுடைய கொஸ்டின் இதுக்கெல்லாம் நீங்கள் ஆன்சர் சொன்னீங்கன்னா இந்த செவன்த் புக்கில் செகண்ட் வால்யூமில் செகண்ட் லெஸனை முடிச்ச மணிக்கு ஒரு திருப்தி கிடைக்கும் தேங்க்யூ தேங்க்யூ ரால் அடுத்த வீடியோவில் அடுத்த விஷயத்தை பார்ப்போம் தேங்க்யூ